உவாமையாளர்கள் சமூகத்தை அவரின் உத்தியோகர்கள் மற்றும் இங்கே இருக்க சமூகத்தை யாழ் மாவட்ட சமர்த்தி பணிப்பாளர் பி மகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சமூக வனவூட்டல் மற்றும் நலன்புரி அமைச்சர் பி ஹரிசன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். இதன்போது யாழ் மாவட்டத்தில் சமர்த்தி பயனாளிகள் மற்றும் சமர்த்தி உத்தியோகஸ்தர்கள் எதிர்கொண்டுள்ள சவால்கள் மற்றும் தேவைகள் தொடர்பில் அமைச்சர் உத்தியோகஸ்தர்களிடம் கேட்டறிந்து அவற்றுக்கான தீர்வுகளையும் வழங்கி வைத்தார். அத்துடன் தேங்கு நிலைகளில் காணப்படுகின்ற பயனாளிகளுக்கான வாழ்வாதார உதவி திட்டங்களை விரைந்து முன்னெடுக்க அமைச்சர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். மேலும் அமைச்சினால் அடுத்த ஆண்டு கிராம மட்டங்களில் முன்னெடுக்கப்படவுள்ள உதவி திட்டங்கள் தொடர்பிலும் இங்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இதேவேளை சமர்த்தி திணைக்களத்தின் முத்திரை குழுக்கள் வீட்டுத் திட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 15 பேருக்கு தலா 2 லட்சம் வீதம் நிதியுதவி வழங்கப்பட்டது. அத்துடன் அருண திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட 10 பேருக்கு தொழில் உபகரணங்களும் இங்கு வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வில் அமைச்சின் செயலாளர் சிராணி வீரகோன், சமர்த்தி பணிப்பாளர் தடாலக்கே, யாழ் மாவட்ட அரசாங்காதிபர் நா வேதநாயகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை கிளிநொச்சியில் சமர்த்தி அதிகாரிகள் மற்றும் உத்தியோகஸ்தர்களுடன் கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்காதிபர், கரச்சி பிரதேச செயலாளர், சமர்த்தி திணைக்கள அதிகாரிகள், உத்தியோகஸ்தர்கள் என பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பயனாளிகளுக்கு வீட்டுக் கடன்களும் வழங்கி வைக்கப்பட்டன. மேலும் நாடளாவிய ரீதியில் சமர்த்தி வங்கிகளுக்கு இடையில் இடம்பெற்ற சேமிப்பு போட்டியில் வெற்றி பெற்ற கிளிநொச்சி சமர்த்தி வங்கிகளுக்கு விருதும் வழங்கி வைக்கப்பட்டது. ஒரு 150,000 பேருக்கு சமர்த்தி உதவிகள் வழங்கப்பட உள்ளன. அவர்களில் இப்பிரதேசத்திற்கு பங்கிடுவது தொடர்பில் நான் அவதானம் செலுத்துகின்றேன். முன்னைய காலத்தில் நீங்கள் வவுனியாவிற்கு அப்பாலும் நாங்கள் வவுனியாவிற்குள்ளும் வருகை தர முடியாது. அவ்வாறு வருவதானால் பெரும் அச்சம் ஏற்படும். இவ்வாறு பொட்டு வைத்துக் கொண்டு நான் வவுனியாவிற்கு அப்பால் திரிந்தால் சந்தேக கண்கொண்டு பார்ப்பார்கள். ஆனால் இப்போது அவ்வாறில்லை. நல்லதொரு சூழல் காணப்படுகின்றது. தென்னிலங்கையில் உள்ள மக்கள் வடக்கில் உள்ளவர்கள் போல் பாதிக்கப்படவில்லை. எல்லைகளில் காணப்பட்ட மக்களே குறிப்பிட்ட அளவில் பாதிப்பிற்குள்ளாகியுள்ளனர். 30 வருட யுத்தத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு நாங்கள் மிகவும் உண்மையாக உதவ வேண்டும். அவர்கள் உங்களை கடவுளாக பார்க்கின்றார்கள். நீங்கள் அவர்களுக்கு முடியுமானவரை உண்மையாக உதவ வேண்டும். இல்லையெனில் கடவுள் உங்களை பார்த்துக் கொள்வார்.